வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மற்றொரு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கின்றது. இந்த சிக்கல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு மட்டுமல்ல, முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஏற்பட போகின்றது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் ஜோ பைடனை குற்றம் சுமத்தினால் அவர் மிக சுலபமாக டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி கையை காட்டிவிடலாம். சுருக்கமாக சொன்னால் இருவரும் இதற்கு நாம் பொறுப்பில்லை என்று கூறலாம். நஷ்டம் என்னவோ அமெரிக்கா என்ற நாட்டுக்குத்தான். இந்த விவகாரம் என்னவென்றால், தலிபான் ஆட்சி புரியும் ஆப்கானிஸ்தானில் அல்காய்டா வளரத் தொடங்குவது. இப்போது ஆப்கானிஸ்தானில் போர் நடந்து கொண்டிருக்கும் ஒரே இடம் பன்ஷிர் பள்ளத்தாக்கு பகுதிதான். அங்கு வடக்கு கூட்டணி முஜாஹிடீன்களுக்கு எதிராக தலிபான் இயக்கம் போர் புரிகின்றது. தலிபான் ஆட்களுடன் அல்காய்டாவின் படையணியும் கலந்திருப்பதாக வடக்கு கூட்டணி கூறியது. தற்போது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களின்படி அது உண்மைதான் என்றே தெரிகின்றது. அல்காய்டா அங்கிருப்பதை ரஷ்யாவும் அறிந்து வைத்துள்ளது. அல்காய்டா இயக்கத்தின் சில புதிய தளங்கள் ஆப்கானிஸ்தானில் நங்கஹார் மாகாணத்தில் சமீப நாட்களில் புதிதாக உருவாகியுள்ளன. அதன் தலைநகர் ஜலாலாபாத்தில் கூட அல்காய்டா தளங்கள் தோன்றிவிட்டன. அது ஒன்றும் ரகசியமாக நடக்கவில்லை. தலிபான்களின் கட்டுப்பாட்டு பகுதியில் தலிபான்களுக்கு தெரியும் விதத்திலேயே அல்காய்டா தளங்கள் உள்ளன. இப்போது பன்ஷிர் பள்ளத்தாக்கு பகுதியில் தலிபான் ஆட்களுடன் அல்காய்டா ஆட்களும் கலந்து இருப்பதில் ஒரு முக்கிய விஷயத்தை கவனியுங்கள். ஆப்கானிஸ்தானில் தலிபான் இயக்கத்துக்கு ஆட்பள்ளத்தில் பஞ்சமில்லை. போதிய எண்ணிக்கையில் அவர்களிடம் ஆட்கள் உள்ளார்கள். பன்ஷிர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு மேலும் 10,000 பேரை அனுப்ப வேண்டுமானாலும் தலிபான் இயக்கத்தால் அதை மிகச் சுலபமாக செய்துவிட முடியும். இதனால் தலிபானின் ஆட்பற்றாக்குறை காரணமாக அல்காய்டாவின் ஆட்கள் அங்கு உள்ளார்கள் என்று அர்த்தமில்லை. ஒன்று, அல்காய்டாவின் ஆட்கள் தாமாகவே முன்வந்து தலிபான்களுக்கு உதவிக்கு அங்கே சென்றிருக்க வேண்டும். அவர்களது உதவியை தலிபான் இயக்கமும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லது இங்கு இரண்டாவது சாத்தியம் ஒன்றும் உள்ளது. அது என்னவென்றால், ஆப்கானிஸ்தான் ஆட்சி எமது கைக்கு வந்துவிட்டது, இனி நாம் என்ன செய்தாலும் யாராலும் அதை தடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை தலிபான் எடுத்திருக்க வேண்டும். அதனால் அவர்களே வெளிப்படையாக அல்காய்டாவிற்கு அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். அது படைப்பலத்துக்காக அல்ல, வெளியுலகத்துக்கு காட்டும் ஒரு சிக்னலாக இருக்கலாம். அதாவது, மேற்கு நாடுகள் எம்மோடு முறைத்து கொண்டால் இங்கேயே நாம் அல்காய்டா இயக்கத்தை வளர விடுவோம் என ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுவதற்கு கூட தலிபான் இயக்கம் அல்காய்டாவை அழைத்திருக்கலாம். இங்கு அமெரிக்காவிற்கு சிக்கல் எங்கே வருகின்றது என்றால், அமெரிக்காவும் தலிபானும் செய்து கொண்ட ஒப்பந்தமே. அல்காய்டா இயக்கத்தை காலூன்ற விடாமல் தலிபான் தடுத்தால் அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறும் என்பதுதான். இப்போது அமெரிக்கா தாம் சொன்ன சொல்லை காப்பாற்றி இராணுவத்தை முழுமையாக வெளியேற்றிவிட்டது. தலிபான் இயக்கமோ அல்காய்டாவை வளர விடுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம், அல்காய்டா ஆப்கானிஸ்தானில் வளர்கின்றது, இதை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால், அவர் சுலபமாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பக்கமாக கையை காட்டிவிடலாம். ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. ஜோ பைடனின் வாதம் எப்படி இருக்கும்? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி என்ற முறையில் தலிபான் இயக்கத்துடன் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதி செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றினோம். இதனால் தலிபான் இயக்கம் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை ஏமாற்றிவிட்டது என்று இந்நாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கூறிவிடலாம். அதே போல டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜனாதிபதி ஜோ பைடன் பக்கமாக கையை காட்டிவிடலாம். அது எப்படி என்றால், கட்டாரில் நாம் அந்த ஒப்பந்தத்தை செய்த காலத்தில் ஆப்கானிஸ்தானில் அல்காய்டா இருக்கவில்லை, தலிபானுக்கும் அல்காய்டாவிற்கும் தொடர்பு இருக்கவில்லை. இப்போது நீங்கள் அமெரிக்க இராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு முன் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்காய்டா இயக்கம் அங்கே இருக்கின்றதா இல்லையா என்பதை உளவுத்துறை மூலம் உறுதி செய்திருக்க வேண்டும். அல்காய்டா இயக்கம் அங்கே இருக்கின்றது என்று உளவுத்துறை கூறியிருந்தால் தலிபானுடன் பேசி அந்த விவகாரத்தை சரி செய்திருக்க வேண்டும். அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க இராணுவத்தை முழுமையாக வெளியேற்றியிருக்கக்கூடாது. அதாவது, இந்த விவகாரத்தில் இரு ஜனாதிபதிகளும் ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது தலிபான் இயக்கத்தை அழிப்பதற்காக அல்ல, அல்காய்டா இயக்கத்தை அழிப்பதற்காகத்தான். 2001 அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான் சென்றன. இப்போது அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறி சில தினங்களில் அல்காய்டா இயக்கம் அங்கு இயங்கினால் அமெரிக்கா இந்த 20 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் செய்த அனைத்துமே வீணாய் போய்விட போகின்றன. இதற்கு அமெரிக்காவால் என்ன செய்துவிட முடியும்?